उपवेदिनमुद्भवमुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वात्सवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. அம்சாதிகரணத்துல முதல் சூத்திரம் தெரிவிச்சோம், ஜீவனானவன் பரமாத்மாவுக்கு அம்சமாகத்தான் இருக்கிறான். அது ஏன் அப்படின்னாக்க, வேதஸ்ருதி அபேதஸ்ருதி ரெண்டுத்தையும் பொருத்தமாக சொல்லணும், சமன்வயப்படுத்தணும். சமன்வயப்படுத்தலன்னாக்க ரெண்டும் ரெண்டு திக்குள்ள போகும், அப்போ அதுக்கு விரோதம் வந்துடுறது. அது ஒண்ணுக்கு ஒண்ணு அன்வயமாகாம தனியா நிற்கும். அதே ரெண்டுத்துக்கும் சமன்வயப்படுத்தி அம்சத்துவம் ஒத்துட்டோம்னாக்க அப்போ ரெண்டு சுதிகளும் பிரமாணம் ஆயிடும். அதனால எல்லா சுதிகளுக்கும் பிராமணியன்றது நம்ம சித்தாந்தத்துல சர்வஸ்ருத்தி ஐக்கரசியம் அப்படிங்கிற தேசிகன் சாராவளியில ஆரம்பநாதிகரணத்துல, அதனால எல்லாம் நமக்கு சரியா அமைஞ்சிடும். ஆகவே இது வந்து கடகஸ்ருதியை கொண்டு வேதஸ்ருதியையும் அபேதஸ்ருதியையும் விரோதம் இல்லாம நயனம் பண்ணணும். ஆகவே அம்சத்தம் தான் சரி, அதனால ஜீவன் அம்சமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இனி இன்னும் நிறைய பிரமாணங்கள்னால இங்க வந்து சாதிக்க போற அம்சத்துவத்தை சாதிக்கிற, இதுல வந்து ரெண்டாவது சூத்திரம் மந்திர வர்ணாத் அப்படின்னு இருக்கு. மந்திர வர்ணம் ஸ்ருதி வாக்கியம் புருஷ சூக்தம் நமக்கு எல்லாம் தெரியும். இது சாந்தோக்கிய உபநிடதத்திலையும் இருக்கு, அந்த மாதிரி இதுலயும் இருக்கு, நம்ம யஜுர்வேதத்திலையும் இருக்கு, தைத்திரிய உபநிடத்துல. அது சொல்லச்ச பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரபாத சியாமதன் திவி அப்படின்னு இருக்கு. அதை கொண்டு பார்த்தோம்னாக்க பூதானி அப்படின்னு இருக்கு. இந்த பூதானின்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாருனாக்க, இந்த பூத சப்தங்களுக்கு ஸ்ரீபாஷ்யத்திலையும் சரி கீதா பாஷ்யத்திலையும் சரி பூதம் அப்படின்னு சொன்னா உடம்போட கூடின ஜீவன் அப்படின்னு அர்த்தம். உடம்போட கூடின ஜீவன் சொல்றதுனால இது வந்து ஜீவாத்மா இந்த இடத்துல விஸ்வா பூதானின்ற சப்தத்தினால சொல்லப்படுகிறான். அதனால பகுவச்சனம் இருக்கு. இந்த பகுவச்சனம் இருக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளும் பாதகா, பாதம்னா என்ன அர்த்தம், அம்சம்னு அர்த்தம், ஒரு ஏகதேசம்னு அர்த்தம். கால் பாகம் அப்படின்னு சொன்ன கால் பாகம் அப்படின்னாக்க ஏகதேசம் தான் அர்த்தம். ஒரு வஸ்து இருக்கு, அதுல கால் பாகம் உனக்கு கால் பாகம் அவனுக்கு அப்படின்லாம் பிரிச்சோம்னாக்க அம்சம் தான் அர்த்தம் அதுக்கு. அதனால பாதன்றதுக்கு அதான் அர்த்தம், ஏகதேசம் அம்சம் அப்படின்னு அர்த்தம். அதனால பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரபாதஸ்யா மசந்திரி அப்படின்னு இருக்கு. இதுல வந்து ஒரு பாதம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அல்லது இந்த பிரபஞ்சமே அத ஜீவனும் இருக்கான். இப்போ இந்த அதிகரணத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, ஒரு சேதனான ஜீவன், அந்த ஜீவனுக்கு அம்சத்துவம் சாதிக்கப்படுகிறது. அதே அச்சேதனத்துக்கு கூட அம்சத்துவம் சாதிக்க போறார். அது எங்கன்னாக்க மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல அகிகுண்டலா அதிகரணம்னு அறுப்போறது, அங்க சாதிக்க போற அச்சேதனங்கள்லாம் அம்சமா இருக்கு பரமாத்மாவுக்குன்னு அங்கதான் சாதிக்க போற. இப்ப இங்க சாதிக்கிறது ஜீவராசிகள் எல்லாமே பரமாத்மாவுக்கு அம்சமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுலதான் நோக்கு. அதனால திரிபாதசியாமிரதம் திவின்னு இருக்கு. இந்த மந்திர வர்ணம் வந்து பிரம்மத்துக்கு ஜீவனானவன் அம்சமா இருக்கான்னு சொல்றது, ஏன்னா பாதன்றது அம்சத்தை தான் சொல்றது. அது அதுல இந்த விஸ்வா பூதானி அப்படின்னு இருக்கு, அதனால பகுவஜனம் சொல்லப்படுறது, பகுத்வம் ஜீவ பகுத்வம் இங்க சொல்லப்படுறது. ஜீவ பகுத்வம் சொல்லப்படுறதுனால எல்லா சப்தங்களும், எல்லா சப்தங்களும்னாக்க இந்த
ஏக ஏகவசனமா இருக்கிற சப்தங்கள்லாம் கூட ஜாத்தியேக வசனமா எடுத்துக்கணும், பகுவசனமா தான் எடுத்துக்கணும். ஜாத்தியேக வசனம்னாக்க மனுஷன், மனுஷன் நல்லது பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு மனுஷன் தான் பண்ணணும்னா எல்லா மனுஷாலும் தான் அங்க அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயும் வந்து அம்சஹா அப்படின்னு சொன்னாக்க அது ஒண்ணுத்துதான் சொல்றது. அப்ப ஒரு ஜீவன் தான் அம்சம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுக்கு அம்சமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுலதான் உத்தேசம். அதனால இந்த மந்திரவர்ணாத் அப்படின்ற சூத்திரத்தினால பாதோஷ்ய விஸ்வாபூதானின் இருக்குது, அதனால அம்சத்துவம் சித்திக்கிறதுன்னு சாதிக்கிறார். இப்போ வேதாந்த தேவ ஸ்ரீசூக்தி செய்திக்கலாம். மந்திரவர்ணாத் மந்திரவர்ணாச்ச அம்சையேவ ஜீவகா, மந்திரவர்ணம் இருக்கு, மந்திரவர்ணங்கள் இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் மந்திரவர்ணம் பேரு. இந்த வர்ணங்கள்லாம் இருக்கு வாக்கியங்கள்லாம், இதெல்லாம் என்ன சொல்றதுன்னாக்க பாதோசி விஸ்வாபூதானி இது பாதசப்தா அம்சவாச்சி, அதனால அம்சத்துக்கு சொல்றதுனால ஜீவன்கள் அனைத்து பேருமே பரமாத்மாவுக்கு அம்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதன் பிறகு ஸ்ருதிய காமிச்ச ஸ்மிருதி பகவத்கீதை, இந்த பகவத்கீதையானது ஸ்பஷ்டமா சொல்றது ஜீவனானவன் பரமாத்மாவுக்கு அம்சமாகத்தான் இருக்கான்றது சொல்றது. இருக்குன்னாக்க பதினைஞ்சாவது அத்தியாயத்துல பெருமாள் சாதிக்கிறார், மம இவாம் சிவ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா அப்படின்னு சாதிக்கிறார். இந்த இடத்துல பாருங்க பரமாத்மாவுக்கு ஜீவன் அம்சமாகத்தான் இருக்கான், பகவான் சொல்லிட்டு போயிட்டான் மமைவ அம்சா இந்த ஜீவ லோகத்துல, இது மர்த்திய லோகம், இது இந்த லோகத்துல ஜீவன்ற சப்தத்தினால சொல்லப்படக்கூடியவன் இருக்கானே அவன் எனக்கு அம்சமாக இருக்கான். இந்த அம்சத்துவம் கூட சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் இருக்கு, அதெல்லாம் அங்க சாதிச்சிருக்க கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிக்கிறது. ஆகையினால ஸ்பஷ்டமா இந்த வாக்கியமே சொல்லிடுத்து, நான் பரமாத்மா சொல்றான் எனக்கு இந்த ஜீவராசிகள்லாம் அம்சமா தான் இருக்குதுன்னு சொல்றது பகவானே சொல்றான், அது சாதிக்கிறார். அப்படி ஸ்மரியதே மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா, சனாதனன நித்தியம் அர்த்தம், எப்பொழுதும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஜீவனானவன் ஜீவனா இருக்கான், அவன் இந்த மர்த்தியலோகத்துல இருக்கான், அவன் எனக்கு அம்சமா இருக்கான்னு பெருமாள் சாதிக்கிறார். இது ஜீவசிய பரமாத்ம அம்சத்துவம் ஸ்மரியத்தை ஸ்மரிக்கப்படுகிறது, பெருமாளாலேயே ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு, சர்வஜ்ஞனான எம்பெருமானே இது ஸ்பஷ்டமா சொல்லச்ச, இதுக்கு மேல வேற என்ன பிரமாணம் வேணும்? ஆகையினால இது பரமாத்மா, பரமாத்மாவானவன் இது அம்சமா தன்னை அண்டி இருக்கக்கூடிய ஜீவனை அம்சமாகத்தான் இங்க சொல்லியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். உடனே அவ கேள்வி கேட்கிறா, சரி ஜீவன் வந்து பரமாத்மாவுக்கு அம்சம்னு சொல்ற, அப்போ ஜீவன் கிட்ட என்ன என்ன தோஷம் இருக்கோ அதெல்லாம் பரமாத்மாவுக்கு வந்துருமே, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த ஒத்துன்றிருக்கோம், ஒரு பட்சிகளும் சரி சித்தாந்தியும் சரி. என்னன்னாக்க ஏக வஸ்து ஏகதேசத்துவம் தான் அம்சத்துவம், ஒரு வஸ்துவில ஏகதேசமா இருக்கக்கூடியதுதான் அம்சம் அப்படின்றது எல்லாரும் ஒத்துக்கிறது, அம்சம்னாலே அதான் அர்த்தம். இப்போ பரமாத்மாவுக்கு ஜீவன் அம்சம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ இந்த பெருமானுடைய சுரூபத்துல தான் இருக்கு, பெருமாள் சுரூபத்துலதான் இந்த அம்சம் இருக்கு ஜீவன், அதனால இந்த பெருமாளுக்கு வந்து ஜீவனுடைய தோஷங்கள்லாம் வந்துருமே, தோஷங்கள்லாம் வந்துருச்சுனாக்க அது நீ ஒத்துக்கிறியா? அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், யாருமே ஒத்துக்க மாட்டா, பகவானுக்கு தோஷமே கிடையாது அப்படின்னு தான் எல்லார் சித்தாந்தமும். அப்படி இருக்க இவனுக்கு தோஷம் வந்து வந்துருமே ஏகதேசம்தான் அம்சம்ன்றதுனால பகவானுக்கு தோஷங்கள் வந்துருமேன்னு கேள்வி கேட்டா அதற்கு இந்த சூத்திரம் பிரகாஷாதிவத்து நைவம் பரஹா அப்படின்னு சூத்திரம் து அப்படின்றதுனால இந்த பூர்வ பட்சமானது தள்ளப்படுகிறது.
இந்த ஆக்ஷேபமானது தள்ளப்படுகிறது, தோஷமே வராது. ஏன் வராது அப்படின்னாக்க, பிரகாஷாதிபத்து, பிரகாஷம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, ஒரு சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, விளக்கு இருக்கு, தீபம், இதுக்கெல்லாம் பிரகாஷம்னு ஒண்ணு இருக்கு. ஸ்வதகா பிரகாஷம் உண்டு, அதனுடைய தர்மம் தான் இதெல்லாம், இந்த பிரகாஷம்ன்றது அதனுடைய கதிர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ சூரியன் வேற, இந்த பிரகாஷம் அதனுடைய தர்மம் பிரகாஷம் வேற தானே, அதனுடைய ஒளி அது வேற, சூரியன் வேறதான், ரெண்டும் வேற வேற. இது இதனுடைய சுபாவத்துல போறது, அது அதனுடைய சுபாவத்துல போறது. அதே மாதிரி ஆதி சப்தம் இருக்கு, பிரகாஷாதி அப்படின்னு. ஆதினாக்க ஜாதி, குணம், இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பசுமாடு இருக்குது, பசுமாட்டுல கோத்வம் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. இப்ப இந்த கோத்வன்ற ஜாதி பசுமாட்டு, பசுமாடுன்னு ஒரு வியக்தி, ஒரு பசுமாடு வருது, அந்த பசுவனுடைய உடம்போட கூடினது வியக்தி, அதுல கோத்வம்னு ஒரு ஜாதி இருக்கு. அதே மாதிரி அந்த பசுமாடு சோப்பு மாடு, வெளுப்பு மாடு, கருப்பு மாடுன்னு சொல்றோம். இப்போ இந்த கருப்புங்கிற தன்மை குணம், அல்லது கோத்வம் அப்படிங்கிற ஜாதி, இவைகள்லாம் இருக்குது பசுமாட்ட ஆசிரியத்து இருக்கு. ஆனால் இந்த கோத்வ ஜாதி அதுல இருக்கிற சுபாவம் பசுமாட்டுக்கு வராது. அத மாதிரி மனுஷன், நாம் எல்லாம் மனுஷன், நான் இருக்கேன், என்னுடைய மனுஷ்யத்துவ தர்மம் இருக்குதே அது உடம்ப வச்சுட்டு வருது, உடம்ப வச்சுட்டு வந்துதான் மனுஷ்யத்துவம் அப்படிங்கிறது. ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த மனுஷ சரீரத்துக்கு உண்டானதெல்லாம் கிடையவே கிடையாது, ஏன்னா ஆத்மஸ்வரூபம் வேற. அந்த இந்த மனுஷ சரீரம் இருக்கே, மனுஷத்துவம் சரீரத்துல தான் சொல்றோம், அந்த ஜாதியோ அந்த சரீரத்தினுடைய தர்மங்களோ எதுவுமே நமக்கு வராது. இப்போ நான் வந்து கருப்பா இருக்கேன், நாராயணன் கருப்பா இருக்கான், இன்னொருத்தர் வளர்ப்பா இருக்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப கருப்பா இருக்கிறதுன்றது ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாதோ இல்லையோ, ஒன்னாதான் சேர்ந்திருக்கோம், அபிரதசித்தம், ரெண்டும் பிரிக்க முடியாம இருக்கு, இந்த உடம்பும் ஆத்மாவும். அப்படி பிரிக்க முடியாம இருந்தா கூட இந்த ஆத்மாவுக்கு கருப்பா இருக்கக்கூடிய சரீரத்தினுடைய தர்மம் இருக்கே அது பரமாத்மாட்ட ஆத்மா கிட்ட வராது. ஆத்மா கிட்ட இருக்கக்கூடிய நிறதிசிய ஆனந்தம் அப்படிங்கிறதுலாம் உடம்புக்கு வராது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருந்தா கூட வரது இல்லையே. அத மாதிரிதான் பரமாத்மா ஜீவாத்மா இவர் ரெண்டு பேரும் ஒத்தர் அம்சாம்சிகளா இருக்கா, சரீராத்மா சரீர சரீர பாவம் இருக்கு, அம்சாம்சி பாவம் இருக்கு, எல்லாம் இருந்தா கூட இந்த ரக்ஷ ரக்ஷக பாவம்லாம் இருக்கு. இருந்த அம்பு நவவித சம்பந்தம் எல்லாம் சொல்றா, இது நீங்க எது சொன்னாலும் சரி, அதனுடைய வியவஸ்தான், இதனுடைய வியவஸ்தை தர்மத்தினுடைய வியவஸ்தை அது தனியா நிற்கும், தர்மியினுடைய வியவஸ்தை தனியா நிற்கும். அதனுடைய சுபாவம் வேற, இதனுடைய சுபாவம் வேற, அதனுடைய சுரூபம் வேற, இதனுடைய சுரூபம் வேற, ரெண்டும் சேரவே சேராது. இது நிறைய இடத்துல சொல்றோம், வேதம் இருக்கு, சுரூப வேதம் இருக்கு, சுபாவ வேதம் இருக்கு. இது இருக்கிற சமயத்துல ஏகதேச வஸ்துவா எடுத்து ஒரு வஸ்துவில ஏகதேசமா அம்சம்னு இருக்குது, அதனால அம்சத்தினுடைய தோஷங்கள்லாம் அம்சிக்கு வரும் அப்படின்றது கிடையாது. இந்த ஆக்ஷேபமே வரக்கூடாது, ஏன்னா இதுதான் சுரூபமே. விசேஷணங்கள்லாம் அம்சங்களா இருக்கு, விசேஷன்றது அம்சியா இருக்கு அது. அதனால இத அதுக்கு உதாரணம் பாஷ்யக்காரர் சொல்ற, தேகம் இருக்கு, தேகி இருக்கும், உடம்பு இருக்கு, உடம்பை உடையவன் இருக்கும், ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது, ஒன்னா சேர்ந்தா இருக்கா. அப்படி இருந்தா கூட தேகத்தினுடைய இயல்பு தேகிக்கு வராது ஆத்மாவுக்கு, ஆத்மாவுடைய இயல்பு இந்த உடம்புக்கு எப்பொழுதுமே வராது. ஆகையினால இந்த மாதிரி வரவே வராதுன்னு இந்த லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அத மாதிரிதான் நம்ம சுரூபம் சுபாவம் எல்லாம் வேற, பரமாத்மாவுடைய சுரூபம் சுபாவம் அவைகளும் வேற. இப்படி வேற வேறையா இருக்கிறதுனால
எந்த காரணத்தை கொண்டும் சுபாவ சாங்கரியம் வராது, சுபாவ சாங்கரியம் வராது. இத வந்து இதை வச்சுட்டு தான் பின்னாடி ஒரு சூத்திரக்காரர் சொல்ல போறார். இதே அதிகரணத்துல அசந்ததேச அவ்யதிகரக அப்படின்னு சாதிக்க போறார். அதுல சொல்லும் பொழுது இது வந்து ஜீவன் அணுவா இருக்கிறதுனால பரமாத்மாவினுடைய திவ்யாத்ம சுரூபம் இருக்கே அதுல நாம எல்லாரும் ஒட்டின்னு இருக்கோம், விசிஷ்டமா இருக்கும். விசிஷ்டமா நாம அத்தனை பேர் இருந்தாலும் பரமாத்மாவுடைய சுரூப சுபாவம் நமக்கு வராது, நம்மளது அவனுக்கு வராது, நமக்குள்ளேயும் உத்தரவுக்குத்தர வரவே வராது. ஏன்னா விபு இல்லை, நாம எல்லாம் அணு, அவாவாளுடைய இடத்துல அவாவா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால யாருக்குமே இந்த இதுவே வராது, சுரூப சுவாவ சாங்கரியம். அதாவது அவனுக்கு இருக்கிறது நமக்கு வரட்டுமே, நமக்கு இருக்கிறது அவனுக்கு வரட்டுமே அப்படின்றது வரவே வராது. ஏன்னா இதுதான் காரணம். ஏன்னா அவாவாளுடைய சுரூப சுபாவங்கள்லாம் நியதமா இருக்கு. யாருக்கு எது சுபாவம் அப்படின்றது நியதம். இப்ப நேற்று கூட பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம், அது அது அனஸ்னன்யோ அபிஜாக செய்தி அப்படின்னு பார்த்தோம். பிப்பளம் சுவாத்பத்தி தயோரன்யா பிப்பளம் சுவாத்பத்தி அனஸ்னன்யோ அபிஜாக செய்தின்னு பார்த்தோம். இப்ப ஒரே உடம்பு தானே, ஒரே உடம்புல ஜீவனானவன் கர்ம பலத்தை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கான், அதே பரமாத்மா அதை அனுபவிக்காம ஆனந்தமா பிரகாசிச்சுட்டு இருக்கான். ஏன் இந்த உடம்புல இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும், ஏன் அனுபவிக்கல அப்படின்னாக்க இவன் கர்ம விஷயம், அதனால இவன் அனுபவிச்சுதான் ஆகணும். இவனுடைய சுரூப சுபாவம் அப்படி இருக்குது. அதே பகவான் அகர்ம விஷயம் நித்தி சொல்லுதான், அதனால அவருடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு எந்த களங்கமும் வராது, எந்த நம்மளுடைய சுருக்கங்கள்ல எதுவுமே அவனுக்கு வராது. இப்படி வராததுனால இந்த கேள்வியே எடுபடாது, இந்த கேள்வியே எடுபடாது. அதனாலதான் இந்த வேதஸ்ருதி அவேதஸ்ருதி இருக்கெல்லாம் அர்த்தம் அற்புதமா சொல்லி போயிட்டாரு. அத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற பிரகாஷாதி வஸ்து நைவம் பரகூத பரகா, ஜீவன் என்ன ஸ்வரூப சுவாவத்தை உடையவனோ அந்த மாதிரி பரமாத்மா கிடையாது. அவன மாதிரி நாம இல்ல, நம்மள மாதிரி அவன் இல்ல. அதனால நமக்கு அம்சத்துவம் இருக்கு, நமக்கு சரீரத்துவம் இருக்கு, அதனால பரமாத்மாவும் சரீரம்னு சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. நமக்கு சரீரத்துவம் தான், அவனுக்கு ஆத்மம் சரீரத்துவம் தான். அதனால இந்த விரோதமே கிடையாது. எந்த சுகத்துக்கிறதுங்களும் நமக்கு இருக்கிறது நமக்கு தான், அவனுக்கு இருக்கிறது அவனுக்கு தான். நமக்குள்ளேயே அந்த மாதிரி கிடையாது. ஜீவராஜத்திலேயே இல்லைன்னாக்கா நித்திய சுத்தான எம்பெருமானுக்கு அது வரவே வராது அப்படியே நீங்க சாதிக்கிறீபக ஏகத்திரவிய ஏகதேசத்துவம் அம்சத்துவம். ஒரு திரவியத்துல ஏகதேசமா இருக்கிறதுன்றது அம்சத்துவம் நீ சொல்ற. அத ஜீவசிய பிரம்மேகதேசத்தேன பிரம்மத்துக்கு பிரம்மத்துல ஏகதேசமா நாம இருக்கும். அதனால ஜீவன் வந்து பிரம்மேகதேசமா இருக்கும், பிரம்மத்துடைய ஏகதேசமா இருக்கான். அதனால ஜீவதோஷாக பிரம்மணோ தோஷா இவன், ஜீவனுக்கு வர தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு தான் தோஷங்கள் அப்படின்னு. இது ஆசங்கியாக இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். ஆசங்கியாக சமாதானம் சாதிக்கிறார். பிரகாஷாதிபத்தியம் சுத்தம் துஷ்டா சங்கா நிறுத்த, இந்த ஆக்ஷேபம் இருக்கே ஆசங்கை பண்ற பாருங்க அதை நிவர்த்தி பண்றதுக்கோசரம் அப்படின்னு வருது. இங்க வந்து சூத்திரங்கள்லாம் அதிகமா போட மாட்டேன். சூத்திரம்னா சூத்திரா சூத்திரம் சொல்றது, அதனால தூ அப்படின்னாக்க நல்ல பெருமையா சரிதான். ஆனா அப்படி நானும் சொல்லாக்க அவன் சரீரத பாதி ஒத்துண்டு மீதி எல்லாத்தையும் ஆனால்ன்ற ஒரு பதம் அப்படின்றது அதை கிந்துன்ற கூட நீங்க சொல்ல தூ அப்படின்னு சொல்லிட்டு அவரு வா இது மாதிரி ஒரு அக்ஷரம் தான் இருக்கும். ஏன்னா சூத்திரன்றது அவ்வளவு அழகா இருக்கும். அதனால இந்த மாதிரி சப்தங்கள்லாம் அங்கங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துல
வான்றது அவதாரணமா கூட இருக்கும். ஆனா இந்த இடத்துல அதான் உறுதிப்பட சொல்றா கூட சில இடத்துல வருது. ஆனா இந்த இடத்துல ஆட்சேபம் தான் பண்ணினா அந்த ஆட்சேபத்தை நிரூபிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சுஷந்தா சங்கா நிவர்த்தியம் அதுக்கு நிவர்த்தி பண்றது. எனக்கு பிரகாஷவத்தான் மணி ஜுமணி பிரபதினா பிரகாசத்தோட கூடினது. எது எது? மணி ரத்தம், ஜுமணி சூரியன், பிரபதி சப்தத்தினால இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, விளக்கு தீபம் அதெல்லாம் இவைகள்லாம் எப்படிப்பட்டது? பிரகாச விசேஷம், அது சுரூபம் பிரகாசிக்கும், அதனுடைய சுவாவமும் பிரகாசிக்கும். பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ஞானத்தை பார்த்துக்கோம், குணாதோக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோம். பரம ஜீவாத்மாவும் சுயம் பிரகாசமா இருக்கலாம், அவனுடைய தர்மபூத ஞானமும் சுயம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இங்க சூரியன் நானே பிரகாசிக்கும், அதனுடைய பிரகாசம்னு அதுவும் பிரகாசிக்கும், ரெண்டும் பிரகாசிக்கும். வழக்கம் அப்படிதான், இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பிரகாச விசிட்டங்கள பிரகாசத்தோடு பிரிக்க முடியாத சூரியன் பிரகாசம் இருக்குன்னு அர்த்தம். சூரியன் வந்து பிரகாசம் இருக்குது, அது இல்லை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னைக்கும் பிரிக்க முடியாத. அதெல்லாம் விசிட்டான விசேஷண பூத பிரகாசா அம்சா, இந்த சூரியன்மானவர்களுக்கு பிரகாசம்ன்றது விசேஷமா இருக்கு, விசேஷமா இருக்கிறதுனால அரை மொழியா இருக்கு. அது அம்சம் தான் சொல்றோம், அது சூரியனுடைய அம்சம் மேலப்பட்டது அப்படின்னு சொல்லணும். சூரியன் முழுக்க வேலை பண்ணாது, சூரியனுடைய கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் பிரகாசம் மேலப்பட்டது, மாதிரி பட்டது, அதனாலதான் வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்றோம். அதனால இந்த பிரகாசம்ன்றது விசேஷமா இருக்கு, அது அம்சமா இருக்கு. அந்த மாதிரி ஜீவசரீரையா ஜீவ விசேஷம் பிரம்மணா, ஜீவனை சரீரமாக உடையப்பட்டதுனால ஜீவ விசேஷம், ஜீவன் ஜீவனோடு சேர்ந்தவனாகவே பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்ம பிரம்மணா அம்சோ ஜீவனா, அந்த பிரம்மத்துக்கு ஜீவன் அம்சமாக இருக்கான். ஏன்னா சரீராத்மபாவம், சரீராத்மபாவம் இருக்கிறதுனால சரீர விசேஷம் தானே, சரீர விசேஷமா இருக்கும். நமக்கெல்லாம் உடம்பு விசேஷம், அத மாதிரி பரமாத்மாவுக்கு நாம எல்லாரும் உடம்பா இருக்கிறதுனால நமக்கு விசேஷமா, நாமெல்லாம் விசேஷமா இருக்கும் பரமாத்மாவுக்கு. அதனால அம்சம்தான் பிரம்மணா அம்சா ஜீவ, அதுதான் சொல்ற விசிஷ்ட வஸ்து ஏகதேசையா விசேஷணத்திய. அவன் என்ன கேட்டா ஏக திரவிய ஏகதேசம் அப்படின்னு அவன் சொன்னான். ஒரே திரவியத்துல ஏகதேசம் இருக்கிறது தான் அம்சம் அப்படின்னு அவன் சொன்னான். சுவாமி என்ன சாய்க்கிறார் என்னவான, விசிஷ்ட வஸ்து ஏகதேசத்திய, விசிஷ்ட வஸ்துக்கு ஏகதேசமா இருக்குன்ற பிரிக்க முடியாம, இது தனி வஸ்து அது தனி வஸ்து, ஆனா ரெண்டும் பிரிக்க முடியாம சேர்ந்தே இருக்குது. அதனால விசிஷ்ட வஸ்து ஏகதேசமா இருக்குது, இந்த ஜீவன் இருக்கான், அதனால விசேஷம் அதுதான், விசேஷம் பிரியவே முடியாது. விசேஷனுக்கு லட்சணம் சொல்லிட்டு யாவது வஸ்து பாவி யாவது லட்சியா உபோதம் எதோ எதோ அப்படின்ட்டு சராசரிக்கிற ஒரு வஸ்துவ எவ்வளவு நாள் அந்த வஸ்து இருக்குதோ அவ்வளவு நாள் அந்த வஸ்துல அந்த விசேஷமானது அப்படின்னு சாதிக்கிறார். எல்லா சாஸ்திரங்களான வஸ்து இருக்கா, வஸ்து எவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் அந்த விசேஷங்கிறது எப்பொழுதும் இருக்கும். அதனால இத விசிஷ்ட வஸ்து ஏகதேசத்தையா, விசிஷ்டமான வஸ்துவுக்கு ஏகதேசமா இருக்கிறது தான் விசேஷம். அதனால விசேஷணம் விசிஷ்டசிய அம்சம், இத சுபப்பிரகாசிக்கே அழகா சொல்றேன். தேசத்தோட அவ சொல்றான் அபேதிகள் முதலான வண்ணம் ஆட்சேபிக்கிற வண்ணம் ஒரு சுரூபத்திலேயே ஏகதேசமா இருக்கிறதுன்னு அவ சொன்னான். அந்த மாதிரி சொல்லல எம்பெருமானார், விசிஷ்ட வஸ்து ஏகதேசமா தான் சொல்லியிருப்பான்.
விசிட்ட வஸ்துன்றது பிரிக்க முடியாத வஸ்து, அது விசேஷணமா இருக்கு. அது விசேஷன்றது பரமாத்மா, விசேஷணங்கிறது ஜீவன். இதுக்கு அம்சத்துவம், அதுக்கு அம்சித்வம், இதுல விரோதமே இல்லையே. அதனோட விசிட்ட வஸ்து, விசிட்ட வஸ்துவோட கூட அது அது அதனுடைய சுபாவத்துல நிறையா இருக்கு, சுரூபத்துல நிறையா இருக்கு. அதுதான் சொன்னோம், உடம்புடைய சுபாவம் வேற, ஆத்மஸ்வரூபத்தினுடைய சுபாவம் வேற. அது வேற வேறதான், அது ஒன்னா சேர்ந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருந்தா கூட இது சுபாவம் அதுக்கு வராது, அதன் சுபாவம் இதுக்கு வராது. அதனால விசிஷ்டஸ்ய அம்சம். ஆதிசப்தம் இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம்னு, ஆதிசப்தாது திரவிய விசேஷணதைக சுவாவ ஜாதி குண சரீராணி கிரகியந்தே. திரவியத்துக்கு விசேஷமாவே இருக்கக்கூடிய சுவாவம் எது அது? ஜாதி. கோ வியக்தி, அதுக்கு ஜாதி கோன்னு ஒரு திரவியம் இருக்கு, அதனுடைய ஜாதின்றது கோத்வம் அப்படிங்கிறது. அது பிரிக்கவே முடியாது, விசேஷமாவே இருக்கும், எப்பொழுதும் விசேஷணமாகவே இருக்கும். இது வந்து இந்த கோத்வம்ன்றது. அந்த ஜாதியினுடைய தர்மம் வேற, ஜாதி நித்தியம். வியக்தி இருக்கு பாருங்க, அது அனித்யம். வியக்திங்கிறது அனித்யம், ஜாதிங்கிறது நித்தியமா இருக்கும். நித்தியமா இருக்கிறதுனால அதனுடைய நித்தியத்துவம் வேற, அனித்யத்துவம் வேற. அனித்யமான வியக்தியில நித்தியமான ஜாதி ஒன்னா சேர்ந்துருக்குது. அப்ப ஜாதியினுடைய நித்தியத்துவம் வியக்திக்கு போகாது, வியக்தியினுடைய அனித்யத்துவம் ஜாதிக்கு வராது. அதே மாதிரி குணம், குணம்ன்றது கருப்பா இருக்கு, சோப்பா இருக்கு, உழப்பா இருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அது அது கூட எப்பொழுதுமே இதுவே ஆகவே ஆகாது, எதுவுமே மாறாது. அது அதுக்குதான், இது இதுக்குதான், ஆத்மஸ்வரூபத்துக்கு வரப்போறதான். அல்லது ஜாதிக்கு தான் வருமா, கோத்த ஜாதிக்கு குணம் மாறுமா, குணம் வருமா? குணத்துவம் ஜாதிக்கு வராது, ஜாதித்வன்றது குணத்துக்கு வராது, ஜாதி குணத்துக்கு வராது, குணம் ஜாதிக்கு வராது. இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது மாதிரிதான் இங்க. அது மாதிரி சரீரம், உடம்பும் விசேஷணம்தான், பிரிக்கவே முடியாது. அதனுடைய தர்மம் ஆத்மாவுக்கு வராது, ஆத்மாவனுடைய தர்மம் சரீரத்துக்கு வராது, கிரகியந்தே. அதனால விசேஷண விசேஷயோகோ ஸ்வரூப ஸ்வபாவ பேதாத். விசேஷணத்துக்கும் விசேஷத்துக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே ஸ்வரூபமும் வேற, ஸ்வபாவமும் வேற. வேதாத் விசேஷண பூதா ஜீவா, ஜீவன் விசேஷமா இருக்கான் எம்பெருமானுக்கு. அவன் எஸ் ஸ்வரூபா எஸ் ஸ்வபாவத்த, எந்த ஸ்வரூபத்தோட கூடினவனோ அணுஸ்வரூபம், ஞான விஞ்ஞானீக ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், இதெல்லாம் அவனுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுன்றது, அது மாதிரி எஸ் ஸ்வபாவத்த தர்மபூத ஞானம். இப்ப நமக்கு எப்படி இருக்கு தர்மபூத ஞானம்ன்றது? சங்கோஜ விகாசத்தோட பூர்ணதா இருக்கு, ஏன்னா கர்மாவனால. அதே மாதிரி நம்ம சுரூபம்ன்றது சேஷத்தனே சுரூபம் நமக்கு, நின்றால் கூடையா விருந்தால் சிங்காதனமாக சொன்ன மாதிரியோ, அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே சேஷத்தனே நமக்கு சுரூபமா இருக்கிறது. அதெல்லாம் எஸ் ஸ்வபாவஸ்த, இந்த மாதிரி சுவாவங்கள்லாம் ஜீவனுக்கு உரிய, அது நைவம் பரகா. எம்பெருமான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நம்ம சேஷம்னா அவன் சேஷி, நம்ம நியாமம் என்ன நியந்தா, இப்படிதான் இருக்கு. அதனால ஏன் அப்படின்னா, சர்வஜ்ஞா சத்திய சங்கல்பா நித்திய நிரவத்யஸ்தே தியர்த்தா. அவன் சத்திய சங்கல்பனாக இருக்கான், சர்வஜ்ஞனா இருக்கான் அவன். அந்த மாதிரி என்றும் தோஷமற்றவனா இருக்கான், என்றும் எப்பொழுதும் தோஷமற்றவன் அவன். நமக்கு அப்படி இல்லை. இந்த உடம்பு சம்பந்தம் வந்ததுன்னா தோஷம் வந்துடுறது, தோஷம் வந்துருச்சுன்னா நம்ம பிரவருத்தியும் தோஷமா போயிடுறது. எல்லாமே தோஷத்தோட கூறினதா தான். ஆகையினால அவனுடைய சுரூபம் வேற, நம்மளுடைய சுரூபம் வேற, அவனுடைய சுபாவம் வேற, நம்மளுடைய சுபாவம் வேற. இது சேர்ந்து இருந்தா கூட இந்த தோஷமே வராது. பின்னாடி மூணாம் அத்தியாயத்துல வரப்போறது என்ன வரப்போறதுனாக்கா, இவனுக்கு இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்னா பரமாத்மாவுக்கு வருமா வராதா, அச்சேதனங்களோட சேர்றதுனால அந்த தர்மம் வருமா வராதான்னு கேட்டுண்டு, நீ எங்க இருந்தாலும் எது இருந்தாலும் பரமாத்மாவுக்கு அந்த தோஷமே வராது அப்படின்னு சாதிக்க போறார் உபயலிங்காதிகரணத்துல. ஹயப்பிரத்தனைக்கு கல்யாண கீதாலனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா ரொம்ப அழகா அன்னைக்க போறாருங்க. ஆகையினால இந்த சேர்க்கை இருக்கு, சரீராத்ம பாவம் இருக்கு, அம்சாம்சி பாவம் இருக்கு. எப்படி இருந்தாலும் பிரிக்க முடியாம இருந்தாலும் ஜீவன் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவன் பரமாத்மா இல்லை. இது லோகத்துல இருக்கிற திருஷ்டாந்தங்கள்னா ஜாதி குணம்
சரீரம் இந்த மூணும் திரவியத்துக்கு ஜாதி, திரவியத்துக்கு குணம். திரவியமாகிற ஆத்மாவுக்கு சரீரமும் திரவியம் தான், ஆனா அந்த ஆத்மான்றது சேதனம், சரீரம்ங்கிறது அச்சேதனம். இவைகளுடைய தர்மங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது, சாங்கரியம் வராது. அதனால நம்மளுடைய சுகதுக்கங்கள்லாம் பரமாத்மாவுக்கு வருமா அப்படின்னு கேட்ட அது வராது அப்படின்றத இங்க சாதிச்சு முடிச்ச. இது பிரகாசாதிபத்த நைவம் பரக அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடி அபிஸ்மரியதே அப்படின்னு சூத்திரம் வந்தது. அந்த அபிஸ்மரியதைன்றதுல மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு, ஜீவன் என்னுடைய அம்சம் அப்படின்றது ஸ்மிருதியில சொல்லப்பட்டது அப்படின்னு சாதிச்சுட்டார். இப்ப என்ன ஸ்மரம் திசைன்னு சூத்திரம், அஞ்சாவது சூத்திரம் இதுல. அந்த சூத்திரத்தினால வந்து ரிஷிகள்னா பராசரர் முதலான மகரிஷிகள்லாம் உதாரணத்தோட இந்த ஜீவனை ஜீவராசிகள் எல்லாம் பெருமாளுக்கு அம்சமாக சரீரமாக அவள்லாம் ஸ்மரிக்கிறா அப்படின்னு இப்ப சொல்ல போற. எங்க இருக்குன்னாக்கா இது வந்து ஏகதேசஸ்திதஸ்யாக்னேஹே ஜோஸ்னா விஸ்தாரணீயத பரஸ்ய பிரம்மண சக்தி ததேதமகிலம் ஜெகத் அப்படின்னு ஸ்லோகம் எல்லாம் இருக்கு கிருஷ்ண புராணத்துல இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த பிரகாசாதிபத்தம் சொன்னோம் இல்லையோ அதனுடைய உபபாதகம் இது. அந்த மாதிரி அபிஸ்மரியதைன்னு சொன்னதுல இப்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. உதாரணத்தோட எப்படி ஒரு வழக்கேத்தி வைக்கிறோம், வழக்கேத்தி வச்சா வழக்கு இருக்கிறது ஒரு இடத்துலதான் இருக்குது, ஆனால் அதனுடைய சுபாவமா இருக்கக்கூடிய தர்மம் இருக்கே பிரகாஷம்ன்றது அது எந்த இடத்துல இருக்கோ ஒரு கூடத்துல இருக்கிறோம், கூட முழுக்க வியாபிச்சு இருக்காது. அதனால ஏகதேச சிதஸ்ய அக்னேயே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அக்னியினுடைய ஜோஸ்னா பிரகாசமானது யதா விஸ்தாரிணி எப்படி பரவி இருக்குதோ, எப்படி பரவி இருக்குதோ அந்த மாதிரிதான் பரஸ்ய பிரம்மணக சக்தி ததா இதம் அகிலம் ஜெகத். சோ இந்த இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் பாக்குறமே இந்த பிரபஞ்சம் அனைத்துமே எம்பெருமானுடைய சக்தி சுவாவம் அவனுடைய அவனுடைய அம்சம்னு அர்த்தம். சக்தின்னா என்ன அர்த்தம், ஒரு அம்சமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அத மாதிரி இருக்கு இந்த பிரபஞ்சமே. ஒரு அந்த உதாரணத்தை வச்சு பார்க்கணும், உதாரணத்தை வச்சு பார்க்கச்ச அக்னிக்கு பிரகாசம் ஜோஸ்னா ஒளி அது வந்து சுபாவமா இருக்கு, அது அம்சமா இருக்கு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பரமாத்மாவுக்கு பிரம்மத்துக்கு அம்சமா இருக்குன்னு அர்த்தம் சக்தின்னு சொன்னதுனால. இதான் உதாரணமும் திருஷ்டாந்த தாஷ்டாந்தியங்கள் உதாரிக்கப்படுகிறது, உதாரணம் இது அப்படின்னு ரெண்டும் சித்திக்கிறது. அதே மாதிரிதான் எத்தஞ்ச சிருஜதே ஏன சத்வஜாதே நவை த்விஜ சஸ்ய சிருஜ்ய சம்பூதோ சர்வம் வைஹரே ஸ்தனோம் ஹே த்விஜ அப்படின்னு கூப்பிடுற பிராமணோத்தமரே. என்னன்னா சத்வஜாத்தேன ஒரு பகவானால எந்த பொருள் ஏன சத்வஜாத்தேன எந்த ஒரு இவனால எத்கிஞ்சது சிருஜதே எது எது படைக்கப்படுகின்றதோ எந்தெந்த பொருள் படைக்கப்படுகின்றதோ அது அத்தனையுமே அந்த படைக்கப்படும் பொருள் இருக்கு பாருங்கோ அது அத்தனையும் சம்பூத படைக்கப்படும் சமயத்துல உற்பத்தி ஆகுச்சு அதுக்கு காரணமா இருக்குது பாருங்க சசிய சிருஜ்ய சம்பூதம் அந்த படைக்கப்படும் பொருளுடைய உற்பத்தி காலத்துல யாரு காரணமா இருக்கா பகவான் தானே அவனுக்கு அரேஹே தர்வம் தனுஹு தர்வம் எது எது படைக்கப்படுகின்றனவோ அது அனைத்துமே ஹரியான எம்பெருமானுக்கு சரீரமா இருக்குது தர்வம் வைஹரே தனுஹு தனுஹுன்னு உடம்புன்னு அர்த்தம் இதுவும் விஷ்ணு புராணத்துல இருக்கு
அப்படின்னுட்டு விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. புராணேஷு வைஷ்ணவம், நமக்கு புராணன்றது விஷ்ணு புராணம் தான் முக்கியம். அந்த விஷ்ணு புராணத்தை வச்சுட்டு தான் இதை ஏத்துக்கணும். ஆகவே இந்த விஷ்ணு புராணமானது பரம பிரமாணமா சொல்றது. பராசர முதலான வாழ்ல இதை அனுகிரகிக்கிறா அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஸ்மரந்திச்ச பிரகாஷாதிபத்து ஜீவசிய அம்சத்துவம் பராசராதையா ஸ்மரந்தி. அவளுடைய ஸ்மிருதிகள் புராணம்னா கூட ஸ்மிருதி தான், ஏன்னா வேதத்துல இருக்கிறது தான் அவள்னா சாட்சாத்கரிச்சு நமக்கு உபதேசிக்கிறார். அதனால அவள்னா ஸ்மரிக்கிறாள் ஸ்மரிக்கிறா பிரகாஷாதிபத்து. இப்ப போன சூத்திரத்தை சொன்ன மொழி பிரகாசாதிபத்து நைவம் பரகான்றது அந்த மாதிரி இவா சொல்றா. என்ன அது? ஏகதேசாக்னே ஜோஸ்னா விஸ்தாரணி யதா. இப்பதான் அர்த்தம் பார்த்தோம். பரஸ்ய பிரம்மண சக்தி ததேதம் அகிலம் ஜெகது அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இது வந்து அம்சமா இருக்குது. சக்தி, பிரகாசம், சுவாவம் இதெல்லாம் அம்சமா இருக்குது, விசேஷணமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். விசேஷமா இருக்கிறதுனா அம்சமா தான் இருக்குது, பிரிக்க முடியாத அம்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். பாஷ்யத்துல சொல்லச்சு ஜிக்யாசாதிகரணத்துல இப்ப வந்து ஒருத்தன் கொம்பு வச்சு நடந்து வரான். கொம்பு வச்சு நடந்து வரச்ச அவனை பார்த்து என்ன சொன்னான்? தண்டி புருஷா அப்படின்னு சொன்னான். கொம்பு வச்சுட்டு இருக்கோம் வரான் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணான்? கொம்பு தீச்சோறு போட்டான். அப்போ தண்டி புருஷான்னு வர்றதில்லை. ஏன்னா இந்த தண்டான்ற விசேஷம் இருக்க கொம்பு, இந்த கொம்பு அவன் கையில வச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப அவன் தண்டிய புருஷனா இருக்கான். அதை தூக்கி போட்டானாக்கா அவன் தனி இது தனி ஆயிடுச்சு. அதனால இது வந்து அபிரதசித்தமான விசேஷணம் இல்லை, அபிரதசித்தமான விசேஷணம் இல்லை. இவன் கையில பிடிச்சிட்டு இருந்தானே இவனுக்கு அம்சம், இல்லாத போனா இவனுக்கு விசேஷணம் இல்லாது. ஆனால் இந்த ஜாதி, குணம், சரீரம் இதெல்லாம் இருக்கு பாருங்கோ, அது எப்பொழுதுமே அம்சமாத்தான் இருக்கும். எப்பொழுதும் அம்சமா இருக்கிறதுனால இருக்கிறதுனால எப்பொழுதும் அம்சமாத்தான் இருப்பாது. அதனால இந்த சக்தி சப்தம் சொல்லி சொன்னார், அது வந்து அம்சத்தை சொல்லித்து விசேரணத்தை சொல்லித்து. அது மாதிரி அடுத்தது சரீரத்தை வச்சு சொல்றது. ததா பரம்பதி சரீரத்துவம் சே பரமாத்மாவை குறிச்சு சரீரத்துவமானது இங்க சொல்லப்படுகிறது. இங்க எக்குஞ்சுஜதேன சத்வஜாதேன வைத்விஜ. சத்வஜாதேன சத்வமான ஒரு புருஷன் அல்லது படைக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு புருஷனால அவனால சிருஷ்டிக்கப்படுகிறதோ, எது சிருஷ்டிக்கப்படுகிறதோ, எவன எந்த புருஷனால சிருஷ்டிக்கப்படுகிறதோ, அதான் ஜெகத்காரணமா எவன் இருக்கானோ அர்த்தம். அவனுக்கு தசு சிருஜஸ் சம்பவத்தோ அந்த வஸ்துவானது சிருஷ்டிக்கும் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அப்போ அவைகள் அனைத்துமே ஹரேஹே தனுகு. இந்த வயின் இருக்கு, வயின்னாக்கா ஏவகாரம், அவனுடைய உடம்புள்ள போய் இவைகள்லாம் உடம்பாத்தானே இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அம்சாம்சி பாவம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஸ்பஷ்டமாக. சரீராத்ம பாவத்தை சொல்லி இது அம்சாம்சி பாவம் பிரிக்கவே முடியாத ஒரு விசேஷமா இந்த உடம்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரிக்க முடியாத இருக்கிறதுனால அது அந்த சுபாவம் இருக்கு பாருங்க, பிரிக்க முடியாம இருந்தாலும் சுபாவம் சாங்கரியம் வராது. சாங்கரியம்னாக்கா இந்த மாதிரி இதனுடைய சுபாவம் அதுக்கு வருது, அதனுடைய சுபாவம் இதுக்கு வருதுன்னு வராது, அது ஒரே மாதிரி இருக்கும் எப்பொழுதும். ஆகையினால ஜீவனானவன் பரமாத்மாவுக்கு அம்சமாத்தான் இருக்கான். எப்படி அம்சமாத்தான் இருக்கான்னு ஸ்பஷ்டமா சொல்லி முடிச்சுட்டாரு. இது இனிமேல் அதன் பேர்ல இப்ப திருப்பி மேல ஆக்ஷேபங்கள்லாம் வரப்போறது. அந்த ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் அழகா சமாதானம் சாதிக்க போற இந்த அம்சாதிகரணத்துல மேல அது அது நாளைக்கு தெரிவிக்கலாம். அஸ்மத் குருபரம்பராயே நமஹ.